ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரீக பிரயோக முறை. இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது, இந்த பிரயோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெலாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ கணவனோ அல்லது மனைவியோ வேறு எதனாவது விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரி விஷயத்தில் இருந்தாலும் சரி, இப்போ இப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைக்கு நீங்கள் இந்த பிரயோகத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு கை மேலே நீங்கள் பலன் வந்து எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இது. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தேடு, சரிங்களா? ஏன்னா என்ற சூழ்நிலைக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியதாக சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும், என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து கணவன் வந்து வேறு ஏதாவது வசியத்தில் மாட்டிகிட்ருக்காரு, இல்லை வேறு ஏதாவது கள்ளுக்காதல் இந்த மாதிரி இதில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பட்சத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அப்படி இருக்காங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கணும், சரிங்களா? தேங்காய் வந்து தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த நார் எல்லாத்தையும் புறத்தையும் உரிச்சிட்டு மேலே வந்து அந்த கண்ணு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, மூன்று கண்ணு மாதிரி, அதில் வந்து ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன், அதான் வந்து நீங்கள் உடச்சி உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேங்காய் நீரை எடுத்துகிட்டு அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நவாச்சாரம், சரிங்களா? நவாச்சாரம், அது கூட வந்து வேப்பெண்ணெய் சிறிதளவு, சரிங்களா? வேப்பெண்ணெய், படிகாரத்தூள், அதேமாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா விபூதி இலையினுடைய சாறு. விபூதி இலை அப்படிங்கிறது நீங்கள் சாதாரணமாக எல்லா பக்கம் முளைச்சிருக்கும், அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதையும் வந்து அதற்குள்ளே போட்டு அதை சுற்றி வந்து கட்டுக்கொடி, சரிங்களா? கட்டுக்கொடி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வேலி ஓரமாக வளர்ந்துருக்கும், அந்த கட்டுக்கொடியை வந்து முறையாக வந்து எடுத்து இதை வந்து அந்த தேங்காயை நல்லா சுற்றிக்கணும், சரிங்களா? மேலே வந்து அந்த தேங்காய் நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வேப்ப மரக்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நல்லா ஆப்பு மாதிரி செஞ்சு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நீங்கள் உடச்சிருக்கக்கூடிய அந்த இதை மூடி வச்சுட்டு முறையாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டுக்கொடியை வச்சு நல்லா சுற்றிக்கணும். நல்லா சுற்றிக்கிட்டு உங்களுடைய கணவனுக்கு தெரிந்தோ அல்லது அவருக்கு தெரியாமலையோ என்ன பண்ணணும்னா, அவருடைய தலையை இடமிருந்து வளமாக 21 சுற்று சுற்றுறீங்க, சரிங்களா? 21 தடவை சுற்றி, அவர் தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட நீங்கள் இதை பண்ணலாம், தப்பு கிடையாது. 21 தடவை சுற்றி இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முச்சந்திலேயோ அப்படி இல்லைன்னா ருத்ர பூமியிலேயோ பகல் நேரத்துலையும் கூட நீங்கள் போய்க்கலாம், தப்பு இல்லை. கூட யாராவது துணைக்கும் கூட கூட்டிகிட்டு போகலாம். அப்படி எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக வந்து குழி தோண்டி அதற்குள்ளே வந்து கல் உப்பு நவதானியம் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு முடிஞ்சால் அது கூடயே வந்து கழுதையினுடைய கோமியம், சரிங்களா? அது வந்து சாதாரணமாக எல்லா பக்கம் விற்கிறாங்க இப்போது, அது நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். காசு கொடுத்தீங்கனாவே கொடுப்பாங்க, காசில் காசு கொடுத்து வாங்கி முறையாக அதையும் அதுக்குள்ளே ஊற்றிட்டு முறையாக வந்து அதுக்குள்ளே அந்த தேங்காயை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் ஒன்று பொறி கலையெல்லாம் தூவி விட்டுட்டு நீங்கள் திரும்பி பார்க்காமல் வந்துடணும். இப்போ இந்த மாதிரி, சரிங்களா? இப்போ இதே வந்து மனைவி இந்த மாதிரி வேறு எதனாவது கள்ளக்காதல் இல்லை இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் அதே மாதிரி தேங்காய் எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லா பொருளுமே அந்த நவாச்சாரத்துக்கு பொதுவாக இந்து உப்பு, சரிங்களா? இந்து உப்புன்னு சொல்லி கடையில் கேட்டாங்கன்னா, கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அந்த இந்து உப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். அந்த நவாச்சாரத்துக்கு பதிலாக மட்டும் இந்து உப்பு, நவாச்சாரம் போடக்கூடாது, நவாச்சாரங்கிறது அதை ஆண்களுக்கு போடணும், இந்து உப்பு வந்து பெண்களுக்கு போடணும், சரிங்களா? அதேமாதிரி போட்டு அதேமாதிரி இதெல்லாம் பூரா செஞ்சு அந்த கட்டுக்கொடி வச்சு சுற்றி கட்டி மனைவிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதேமாதிரி சுற்றி எடுத்துகிட்டு போய் இதையும் வந்து முறையாக வந்து ருத்ர பூமியிலையோ இல்லை முச்சந்தையிலையோ நீங்கள் இது பண்ணி விட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த கள்ளக்காதல் விஷயத்தில் இருந்தாலும் அவங்களுக்குள்ள மிக விரைவில் சண்டை வந்து அவங்களாம் பிரிஞ்சு வரதை நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம். இன்னும் பலன் வந்து குயிக்காக வேலையாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், வேப்ப மர விறகால் அந்த தேங்காயை நீங்கள் எரிச்சிட்டிங்க அப்படின்னால நல்ல ஒரு அதீத பலன் வந்து கண்கூடவே நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இது. இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமாள்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பலனஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க, குருவே துணை.